அனைவரையும் வணங்குகிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழை தன் உயிராக்கி உணர்வை தன் மதியாக்கி தொடங்கப்பட்டதுதான் உலக தமிழறி கழகம். வடேல் சாலையிலே இதன் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க நிகழ்வுகளிலே வள்ளலார் சேவா நிலையத்தைச் சேர்ந்த நரசிங்க ஐயா அவர்களும், பெருமுழவர் குவேக்கி ஆசார் அவர்களும், சிம்மக்கோளூர் காலம் சென்ற சேவற்கொடியூர் அவர்களும், புலவர் இளங்கோவன், புலவர் மருதவானம் உள்ளிட்டோர் இந்த தொடக்க விழாவிலே பங்கேற்று இந்த உலக தமிழ்நெறி கழகத்தினை தோற்றுவித்தவர்கள். அதற்கு பின்பு நமது சிவலிங்க ஐயா அவர்களுடைய செயலார்ந்த தலைமையின் கீழ் செயலாளராக சீரோடும் சிறப்போடும் இந்த 40 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வேலு நாச்சியார் விழா, பாவேந்தர் பாரதியார் பாரதிதாசன் விழா, வல்லப்பெருமான் விழா, மறைமலை அடிகளார் விழா என ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுகளை நடத்தி தமிழையும் தமிழ் ஊரும் நல்லுலகத்திற்கும் நாம் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி இந்த நிகழ்வுகள் வாயிலாக அனைவருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இது போன்ற குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்திலே தமிழ் சார்ந்த போட்டிகளை நடத்தி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல உலக தமிழறி கழகம் சார்பிலே வேலு நாச்சியார் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நூல் 2 பதிப்புகளை தாண்டி மீண்டும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் வீரன் என்று அழைக்கப்படும் புலித்தேவன் வரலாறு, தமிழர் எப்படி கெட்டார் என்கின்ற நூல், வாழ்விற்கு வழிகாட்டும் திருக்குறள் நமது திருக்குறள் முனைவர் அன்வர் பாஷா எழுதியது, தீரன் சின்னமலை வரலாறு ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த உலக தமிழ்நெறி கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் வருக வல்லி என வரவேற்று தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் சார்ந்த பணிகளையும் உலக தமிழ்நெறி கழகம் முன்னெடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.